ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கனி கியூஸ் அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்கே தான் நாங்கள் இன்னைக்கு போகலான்னு இருக்கோம். அங்கே என்னன்னா வியூ எல்லாம் ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லியாங்க. அதுக்கப்புறம் என்னன்னா அங்கே வந்து ஃபுட் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் இன்னைக்கு அங்கே தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்களை ஃபாலோ பண்ணுங்க, நாங்கள் கமெண்ட் பண்ணுங்க, என்ன ஆர்டர் பண்ணலாம்? நிறைய ஐட்டம் இருக்கு. பிரியாணி வந்து பாத்தீங்கன்னா காமிக்கிறேன், ரேட் எல்லாம் பாத்துக்கோங்க. எக் வந்து 150, சிக்கன் 220, அதுக்கப்புறம் பீஃப் வந்து 200, மட்டன் வந்து 280. பேம்பூல இந்த மாதிரி பாட் பிரியாணி, பாம் பிரியாணி, பொதி பிரியாணி, ஏகப்பட்ட ஐட்டம் இருக்கு. இப்போ வியூ பாயிண்ட் இருக்கு, காமிக்கிறேன், சூப்பரா இருக்கு. வியூ பாயிண்ட்ல நிக்கணும். வியூ பாயிண்ட் எங்க இருக்குன்னா கரெக்டா அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பிட்ட இடத்தோட எண்ட்ல இருக்கு. இங்க இருந்து பார்த்தா டோட்டல் மார்த்தண்ட ஏரியாவே தெரியுது. இந்த ரெஸ்டாரண்ட் உள்ளாடி ஆன்டிக்கான நிறைய ஷோ பண்ணுற மாதிரி, பார்க்குறது ஆன்டிக்காக இருக்கிற மாதிரி நிறைய ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாமே வந்து ரொம்ப பழைய காலத்து பொருள் மாதிரியே இருக்குது, பார்க்குறது சூப்பராக இருக்குது. காமிக்கிறேன், இந்த டெலிஃபோன்லாம் இருக்குது, ஓல்டு மாடல் டெலிஃபோன், பார்க்குற சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா டெலிஃபோன்லையே நான் டெலிஃபோன் இருக்கு. அதுக்கப்புறமா பழைய காலத்தில் பாட்டு கேட்பாங்க இல்லை, அந்த பெயர்லாம் இருக்குது. அந்த பக்கம் வரணும் பிள்ளை, இது அந்த பேம்பு பிரியாணி வந்தாச்சு, சூப்பராக இருக்குது. பார்க்கவே டேஸ்ட் எப்படி இருக்கு தெரியல, நல்லா இருக்கு. நான் பார்த்தேன் டேஸ்ட் சாப்பிட்டேன், சூப்பராக இருக்கு, செம்ம டேஸ்ட். நன்சி, நீ இருக்கா லைட்டாக சாப்பிட்டு பாரு, இங்கே லைட்டாக டேஸ்ட் பார்த்து பாரு, இருக்கா எப்படி எப்படி சொல்லு, டேஸ்டாக இருக்கான்னு சொல்லு, நல்லா இருக்கு. சரி, கொஞ்சம் கேமரா ஒதுக்கிட்டு சாப்பிட போகிறேன்.
என்னன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சாச்சு, நல்ல டேஸ்டாக இருந்துச்சு இந்த பிரியாணி, சூப்பராக இருந்து. நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நாங்கள் என்னன்னா டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் என்னென்னா இங்கே வந்து ஸ்விம்மிங் பூலெல்லாம் இருக்குது, நமக்கு ரூபாய் எதுவுமே கொடுக்க வேண்டாம், ஃப்ரீயாக விளையாடலாம். சூப்பராக இருக்குது, சாமான் நீட்டாக. அதுக்கப்புறம் அதனா ஊஞ்சல் அப்படின்னு அப்புறம் நிறைய விளையாட்டுலாம் இருக்குது, குழந்தைகளுக்கு சூப்பராக இருக்குது. அது இங்கே வியூ பாயிண்ட்லாம் அவ்வளோ அழகாக இருக்குது, நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நாங்கள் பிரியாணி சாப்பிட்டு டீ ஆர்டர் பண்ணியிருக்கோம். டீ அப்படின்னு பார்ப்போம், எங்கே போனாலும் இந்த டீ மட்டும் நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணி தான் விட மாட்டோம். நாங்கள் எல்லாம் நாங்கள் ரெண்டு பேரும் டீ அடிக்கலடே, நாங்கள் டெய்லி ஒரு மூணு நாலு டீ ஆர்டர் சாப்பிடுவோம். ஆமாம், குடிக்கார எப்படி குடிக்க அடிக்டோ அதை வந்து நாங்கள் டீ அடிக்டு. நான் டீ ஆர்டர் பண்ணியிருக்கேன், சூப்பராக இருக்குது. காய்ஸ் ஃபைனலி வந்து வீட்டுக்கு வந்தாச்சு நான் ராஜினியா. சாப்பாடு வந்து செமையாக இருந்துச்சு. சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பேம்பூ பிரியாணி வந்து டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. பொதுவாக வந்து சிக்கன் பிரியாணி அப்படின்னாலே டேஸ்ட் வந்து எல்லா ரெஸ்டாரண்ட்லேயும் வந்து கிட்டத்தட்ட ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும், பட் இங்கே வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. அந்த டேஸ்ட்டுக்கு நம்ம நார்மலாக சாப்பிட்ட சிக்கன் பிரியாணிக்கும் இந்த பேம்பூ சிக்கன் பிரியாணிக்கும் டிஃப்ரெண்ட்டு, டோட்டலாகவே டிஃப்ரெண்ட்டு. அதுக்கப்புறமா முக்கியமாக சொல்ல வேண்டியது டீ. டீ எப்படின்னு தெரியுமா, இந்த ஏரியாலேயே நான் அப்படியே டீயை குடித்ததே இல்லை. ஏன் அப்படின்னா, சுகர் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்து மூணு பேர் டீ சாப்பிட்டோம். டீ மூணு பேர் கப்லேயுமே பர்ஃபெக்டாக இருந்து, டீ தூள் கரெக்டாக போட்டிருந்து, அதுக்கப்புறமா சர்க்கரை பர்ஃபெக்டாக இருந்து, அந்த காம்பினேஷன் கரெக்டாக எது எது எப்படி எப்படி இருக்கணுமோ அதே அளவில் வந்து கரெக்டாக ஆட் பண்ணியிருந்தாங்க. டீ வந்து எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 15 ரூபா ஒரு டீ, மூணு டீ வந்து 45 ரூபா. அதுக்கப்புறமா சிக்கன் பிரியாணி, பேம்பூ சிக்கன் பிரியாணி வந்து 221. நாங்கள் ரெண்டு தான் வாங்கியிருந்தோம். பொதுவாக வந்து நிறைய பேர் அதிகமாக சாப்பிடுவோம், எனக்கு வந்து நாங்கள் இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் சாப்பாடு வந்து நிறைய சாப்பிட முடியல, பிரியாணியும் அதுக்கப்புறம் டீயும் தான் சாப்பிடுவேன், வேறு எதுவுமே கூட சாப்பிடலை வேறு அதுக்கு ஃபுல் ஆகிட்டு. ஸோ ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரெகுலராக விலாக் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, விலாக் வந்து ரெகுலராக போட ட்ரை பண்ணியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு போங்க. பட்டா பாய்.